ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் நடந்த குற்றச்சம்பவங்களில் தொடர்புடையவர்களை கைது செய்யாத விடிய அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் கடந்த ஒரு ஆண்டுகளாக கொலை, கொள்ளை மற்றும் வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக வயதான தம்பதிகள் நகை பணத்திற்காக கொலை செய்யப்படுகின்றனர். இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியில் உள்ள நிலையில் காவல்துறை இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுகிறது. இதனை கண்டித்து அதிமுக சார்பில் இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னிமலை பகுதிகளில் இயங்கி வரும் 2000-த்திற்கும் மேற்பட்ட கடைகள், ஜவுளி கடைகள் மற்றும் 3000-த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி, கைத்தறி உரிமையாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த பகுதியில் குற்றவாளிகள் நடமாட்டம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்று பொதுமக்கள் ஆதரவோடு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த கடையடைப்பிற்கு பந்திற்கு பொதுமக்கள் மிகவும் எழுச்சியாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.